ஹாய் விவசாயம், வணக்கம். இன்றைக்கி நம்ம ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தனுஷோட கதை டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற ராயன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சும்மா வேறு லெவலில் வந்து எடுத்துருக்கிறாரு தனுஷ். பார்த்தீங்கன்னாக்க செதுக்கு செதுக்குன்னு சும்மா செதுக்கி தள்ளிட்டார். ஒவ்வொரு சீனையும் சும்மா சூப்பராக வந்து எடுத்துருக்கிறாரு. சான்ஸே கிடையாது. 50வது படம் இப்படி தான் இருக்கணும், எனக்கு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு சும்மா அவரே செதுக்கி எடுத்துருக்கிறாரு படத்தை. அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல டேலண்டான ஒரு டேரக்டர் ஒரு படத்தை வந்து வெளியிட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல ஹீரோக்கள் அவங்களுக்கு கால் வாங்கி கொடுத்து என்னை வந்து வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் தனுஷை தான் அப்படி கேட்பாங்க போல இருக்குது, என்னை வச்சு அப்படி எடுங்கன்ட்டு. ஸோ அவர் போட 50வது படம் இது வந்து. ஸோ செதுக்கு செதுக்குன்னு செதுக்கி எடுத்துட்டாருங்க, சான்ஸே கிடையாது. சும்மா சாமையாக எடுத்துட்டார் படத்தை. சூப்பராக ஒரு நடிப்பு சொல்லவே வேணாம், பிச்சு உதறிட்டார். அஜித் ரசிகர் மன்ற சார்பாக அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் 50வது படம் அஜித்துக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தனுஷ்க்கும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்குது. ஸோ ஏஆர் ரகுமான் மியூசிக் பற்றி சொல்லவே வேணாம், சும்மா மாஸ் காட்டிட்டார். சான்ஸே இல்லைங்க. அவர் எப்படி போடுவார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏஆர் ரகுமான் இந்த மாதிரி தர லோக்கலான படத்துக்கு, தர லோக்கலான கதைக்கு, ஆனால் சாமியாக போட்டு கிளி கிளின்னு கீஸ்டார் ஏஆர் ரகுமான். வேறு லெவல். சும்மா பேக்ரவுண்டு மியூசிக்லாம் தெரிக்க விட்டார் சும்மா. ஏஆர் ரகுமானா அப்படின்ற மாதிரி என்ன, அவர் 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 ரேஞ்சுக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம அந்த ஏ கிளாஸ் வைப்லேயே கேட்டுட்டு இப்படி இறங்கி செய்வாரா அப்படின்ற அளவுக்கு வந்து தனுஷ்க்கு வந்து செம்மையாக போட்டு கொடுத்துருக்குறாரு. அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருப்பார் ஏஆர் ரகுமானு, சும்மா சான்ஸே கிடையாது. என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து தனுஷ் சொல்லுவார், இது இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னா, இல்லை ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுவோம் புதுசாக ட்ரை பண்ணுவோன்ட்டு. அது மாதிரி புதுசாக சும்மா தனுஷ்காக செதுக்கி கொடுத்துருக்குறாரு மியூசிக்கு. சும்மா பேக்ரவுண்டு பிச்சு உதறிடுச்சுங்க, சான்ஸே கிடையாதுங்க. சும்மா அந்த லெவலுக்கு வந்து ஏஆர் ரகுமான் வந்து தயவுசெய்து விட்டு போயிடாதே சார், தமிழ் ஃபீலிங் அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் தனுஷ். அது காரணம் இப்போ தான் புரியுது. ஸோ அந்தளவுக்கு பிச்சு உதட்டிட்டார். படத்தோட பயங்கர பேசினா பேசிகிட்டே போகலாம். நல்ல டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில், நாளைக்கு செகண்ட் டே ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ரிவ்யூ வந்து வேறு லெவலுங்க, சான்ஸே கிடையாதுங்க. ஃபுல் மாசுங்க படம், ஃபுல் கிளாஸுங்க, செம்ம கமர்ஷியல், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. சும்மா வச்சு செஞ்சு உதறி தள்ளிட்டார் நம்ம தனுஷ் டேரக்டராக இருந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெயராம் பையனாக இருக்கட்டும், அந்த இன்னும் ஒரு ஹீரோ ஓவராக இருக்கட்டும், அதாவது தம்பியாக ரெண்டு தம்பிங்க இப்போ இவர் வந்து சான்ஸை கிடையாது, சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அந்தளவுக்கு தனுஷ் வந்து வேலை வாங்கியிருக்கான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நம்ம கிங் மேக்கர் தான் சொல்லணும், ராயனோட கிங் மேக்கர் எஸ்ஜே சூர்யா. ஸோ படத்தோட பயங்கர மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவரை அந்தளவுக்கு நடிக்க வச்சுருக்காரு தனுஷ். அவருக்கு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காரு தனுஷோட. அவர் தான் அதிகமாக படத்தில் வருவார், அதிக டைலாக் அவர் தான் இருக்குது, அவர் தான் அதிக நேரம் பண்ணுவார். அப்புறம் தனுஷோடைய தம்பிங்களை வர ரெண்டு பேருக்கு அதிக சீன்ஸ் இருக்குது. தனுஷ்க்கு அவ்வளோவா பார்த்தீங்கன்னாக்க நடிப்பு தான் இருக்கும் தவிர டைலாக் அதிகமாக இருக்காது ஸோ படத்தில். ஸோ வேறு லெவலுங்க, என்ன சொல்கிறது, போய் பாருங்கள் எல்லாருமே போய் பார்த்தா தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் படம் போனதே தெரியல, செம்ம சூப்பர். சும்மா பேக்ரவுண்டு கீஸ்டார், இன்டர்வல் சீன்லாம் செம்ம மாஸ், ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி படம்லாம் பார்த்து. நம்ம எப்படி பெரிய ஹீரோக்கெல்லாம் சும்மா அஜித்து இந்த மாதிரி ஹீரோக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மாஸ் சீன். அந்த வைபு வந்து அப்படியே என்னமோ கதை எடுக்குது அப்படின்னு தான் போயிட்டுருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான கமர்ஷியலாக நல்ல ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு தனுஷ் வந்து. நல்ல ஒரு செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு படத்தை. ஸோ திருப்பி போய் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம், அடுத்த தடவை செகண்ட் டைம் பார்க்கலான்ற அளவுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செல்வராகவன், சாம ஆக்டிங் சொல்ல வேணாம், அவர்கள் நடிப்பெல்லாம் சொல்லிய தரத்தாக கிடையாது, அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ இந்த இமேஜ் மாதிரி தாங்க, கேஜிஎஃப் மாதிரி வச்சு சும்மா கடைசியில் துப்பாக்கித்த டிருன்னு சுட்டுவார் பாருங்கள், அந்த மாதிரி 50வது ஃபிலிமில் எடுத்து மொத்தமாக சுட்டு தள்ளிட்டார் தனுஷ். அதை தான் சொல்லணும். சும்மா பிச்சு உதறிட்டார், நடிப்பெல்லாம் வேறு லெவலு. சும்மா டேரக்ஷன் நினச்ச
மேட்ச்சே பார்க்கல, எந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு. நான் அவ்வளோ ஷார்ட்டு எங்கே லென்த்து வைக்கணும் அதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இது பண்ணணும். ஒவ்வொரு ஷார்ட்டும் சான்ஸே கிடையாதுங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் 100% ப்ரொஃபஷ்னலாக தாண்டிட்டாருன்னு சொல்லலாம். இவரை பார்த்து இனிமேல் இவரை பார்த்து எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன என்னத்தையோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இறங்கி செஞ்சிட்டாரு. நல்லா சூப்பர், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருப்தியாக இருந்தது. அந்த அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும்ல ஒரு படம் பார்க்க போனால், அந்த ஹாப்பினஸ் இந்த படம் கொடுத்துச்சு. அதுதான் நமக்கு தேவை. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கும். ஸோ சூப்பராக எடுத்திருந்தாங்க படத்தில் எல்லா கேரக்டருமே பயங்கரம். அதிகமாக அந்த 4 பேர் தான் வருவாங்க, தனுஷ் அவர் தங்கச்சி அப்போ 2 தம்பிங்க அப்போ எஸ்ஜே சூர்யா அதிகமாக வருவாங்க. ஸோ படத்தில் அதுக்கப்புறம் தனுஷோட செல்வராகவன் அவர் வருவார். ஸோ எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க, சொல்லவே வேணாம், சான்ஸே கிடையாது. ஸோ படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து கதைக்குள்ளே போவோம். ஸோ கதை வந்து தம்பிங்க வந்து தெரியாதனமாக அது ஆஸ் யூஷுவல் துரோகிங்கெல்லாம் மாறிடுவாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கதை அப்படியே கொஞ்சம் டல் வாங்குற மாதிரி இருக்கும், திருப்பி பிக்கப் ஆகிடும், சூப்பராகிடும். ஸோ இந்த ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டிங் கொடுக்குற அளவுலாம் யாருக்கும் தகுதியே கிடையாது. இந்த 10 8.6, 7.9 மழை ரேட்டிங்கே கொடுக்கக்கூடாது இந்த 10 கேட்டிங்கன்னாங்க. ஏன்னா வேறு லெவல், அதையும் தாண்டி இதெல்லாம் ரேட்டிங் லிஸ்ட்லேயே வராது இந்த படம்லாம், ஓகேங்களா? ஏன்னா சூப்பர் டூப்பு இட்டு சும்மா இந்த தூக்கி அடிச்சிட்டார், ஃபுல்லாக டுப்பு 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 அடிக்கிற மாதிரி சும்மா அடித்து தூக்கிட்டாரு 50வது மூவியில். ஸோ இந்த ரேட்டிங் லிஸ்ட்லலாம் இந்த படம் வந்து வரவே வராது. நல்லா சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்துட்டாரு தனுஷ். ஸோ இது வந்து ரேட்டிங்குள்ளே கொடுத்து வந்து சுருக்கலாம் முடியாது இந்த படத்தை. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அட்டு ஃப்ளாப் ஆச்சு. ஸோ படத்தை ஸ்க்ரீன்லேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு சூப்பரான படம் வந்து இப்போ வந்திருக்குது நம்ம ராயன். ஸோ மிகப்பெரிய திருப்தியான ஒரு படம்னே சொல்லலாம், செமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் டீட்டெயிலான வீடியோ செகண்ட் ரிவ்யூவில் போடுறேன். தேங்க்யூ.